வணக்கம் வணா ஆதன் சேனலுக்கு நான் வணக்கம் நான் வந்து சாரை வந்து என்ன சொல்றது அதன் யூடியூப் சேனலில் தான் என்ன சொல்கிறது நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் சாரை கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமாக கண்டினியூவாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறேன் நான் அதன் தொலைக்காட்சியை தொடர்பு கொண்டேன் தொடர்பு கொண்டப்ப நான் சொல்கிறது சார் வந்து இன்னைக்கு வந்திருக்காரு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணாங்க எனக்கு அதனால் வந்து நான் நேரடியாக ஆதன் சேனலுக்கு இங்கே வந்திருக்கேன் இப்போ வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்க ஐயா எந்த ஊர்லேருந்து வர்றீங்க ஐயா நான் அது என்னன்னா நீங்க சொல்றீங்க அதாவது தொடர்ச்சியா எங்களுக்கு அது கால்ஸ் வந்துகிட்டு இருக்கறதுனால நாங்க பத்து டு ஒன்னுன்னு போட்டிருக்கிறோம் பத்து டு ஒன்னுன்னு போட்டிருக்கறனால அந்த டைம் தான் உங்களுக்கு கால்ஸ் கிடைக்கும் இப்ப நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க நீங்க நான் திருச்சி மாவட்டத்துல வரீங்க திருச்சி மாவட்டத்துல இருந்து வரீங்க சரி ஜாதகம் கொண்டு வந்துருக்கீங்களா ஜாதகத்துல சொல்லணுமா இல்லை ஏதாவது செல்போன் நம்பர்ல ஏதாவது சொல்லணுமா இல்ல ஆதார் கார்டுல சொல்லணுமா இல்ல உங்க பேரை வச்சு சொல்லணுமா இது ஜாதகம் கொண்டு வந்துருக்க கையில் வச்சிருக்கேன் ஜாதகம் நீங்கள் நான் உங்கள் நம்பர் வீடியோ ஒருத்தர் வீடியோ பார்த்துருக்கேன் நான் சேனலில் நீங்கள் நான் நம்பர் தரேன் நம்பர் வச்சு சொல்லி பாருங்க கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நம்பர் வச்சு சொல்லலாம் பட் அது பரிகாரம் வந்து அதுல வச்சு நம்ம சொல்ல முடியாது நம்பரை வச்சு சொல்லலாம் நம்ம சொல்ல முடியாதெல்லாம் ஒன்றும் இல்ல நம்பர் வச்சு உங்களுடைய தொலைபேசி நம்பர் உங்களுடைய செல்ஃபோன் நம்பர் வச்சு நம்ம பலன் சொல்லலாம் நூறு சதவீதம் சொல்லலாம் சரிங்க சொல்யூஷனுக்கு வந்து உங்களுடைய பெர்த் சார்ட் வேணும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் இருந்தால் லேப்டாப் போட்டு சொல்லிக்கலாம் இப்போ இந்த லேப்டாப் க்ளோஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய நம்பர் சொல்லுங்க ஐயா மொபைல் நம்பர் ம் எயிட் ஃபோர் த்ரீ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது முதல் எண்ணே வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம் வருது முதல் எண்ணே செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதாவது நியூமரலாஜியில் வந்து எட்டாம் நம்பரை வந்து சனிக்கு பயன்படுத்துவாங்க நான் வந்து இதை பூரா எல்லாமே டோட்டலாக ராசிக்கார ராசிகளாக மாற்றுறேன் அவ்வளோதான் இந்த செல்போன் நம்பர் வச்சு சொல்றது வந்து இது நிறைய பயிற்சி பண்ணதுனால எனக்கு அது ஈஸி ஆயிடுச்சு புரியுதுங்களா இப்போ முதல் நம்பரே உங்களுக்கு எட்டாம் நம்பரா வர்றதுனால மேசராசி ரிசப் ரெண்டு மிதுனம் மூணு கடக நாலு சிம்ம அஞ்சு கன்னி ஆறு துலாம் ஏழு விருச்சிகம் எட்டு அப்ப முதல் நம்பர் எட்டாம் நம்பர் வர நீங்க ஏதாவது விருச்சிக ராசி விருச்சிக லக்கணமா நீங்க ஆமாங்கய்யா என்ன லக்கணம் விருச்சிக ராசியா விருச்சிக லக்கணம் லக்கணம் விருச்சிக லக்கணம்

இந்த நாலாம் இடமே அதாவது எட்டாம் நம்பருக்கு அடுத்த நம்பர் என்ன நம்பர் வருதுன்னா நாலாம் நம்பர் வருது இந்த நாலாம் நம்பர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மேசம் ரிஷபம் மிதனம் கடகம் நாலாவது வீடு அப்போ நாலாவது வீடாக வர்றதுனால நாலாம் இடங்கிறது கடக வீடு கடக வீடாக இருக்கனால வயல் வீடுன்னு அதுக்கு பேரு கடகம் தான் வயல் வீடுன்னு பேரு அது நீர் வீடுன்னு பேரு அந்த வீட்டுக்கு நேராக ஆப்போசிட் வீடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர வீடு பொதுவாக ஒருத்தருக்கு சுக்கரதசை நடக்குதுன்னா சுக்கரனுக்கு நேராக ஆப்போசிட் வீடு செவ்வாய் வீடு அப்போ சுக்கரதையில் கல்யாணம் முடிப்பாங்க அங்கே செவ்வாங்கிற வீடு வேலை செய்யும் இப்போ ஒருத்தருக்கு சுக்கரதை நடக்குதுன்னா சுக்கரதில் திருமணம் முடிப்பாங்க இன்னொன்று அதுக்கு ஆப்போசிட் வீடு செவ்வாய் வீடாக இருக்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு கட்டுறது அதெல்லாம் செய்வாங்க அந்த காலகட்டங்களில் புரியுதா அப்போ உங்களுக்கு ரெண்டாவது நம்பரே வந்து கடகத்தினுடைய ஆதிக்கத்தினுடைய நம்பராக வந்துடுது நாலாவது நம்பராக வந்துடுது இந்த நாலாவது நம்பர் அது எதுன்னு கேட்டீங்கன்னா கடகம் கடகத்துக்கு நேராக ஆப்போசிட் மகரம் கடகம் ஒன்று சிம்ம ரெண்டு கன்னி மூணு துலாம் நாலு விருச்சி அஞ்சு மகரம் ஆறு சாரி தனுசு ஆறு மகரம் ஏழு அப்போ மகர வீடாக அங்கே வர்றதுனால அப்போ அங்கே சனி சந்திரன் காம்பினேஷன் வர்றதுனால மகரம் சனியினுடைய மகரத்துக்கு அதிபதி சனி கடகத்துக்கு அதிபதி சந்திரன் ரைட்டா அதனால உங்களை மீடியா முன்னாடி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு புரியுதா சனி சந்திரன் காம்பினேஷன் இல்லாமல் நான் நம்ம ஆதனில் இந்த ஆதன் தொலைக்காட்சியில் நான் நிறைய பேசியிருக்கேன் சனி தான் மீடியா கலைத்துறை அப்படின்னு பேச்சிருக்கேன் ரைட்டா அப்போ சந்திரன் வந்து தண்ணி கணக்கிறகம் சனி வந்து கல்லு கணக்கிறகம் கல்லணை பக்கத்தில் உங்கள் வீடு இருக்கா ஆமாங்க இல்லை கல்லணை போகிற வழியில் உங்கள் வீடு இருக்கா கல்லணை கல்லணை போகிற வழியில் வீடு கட்டா தோகூர் வேங்கூர் இந்த மாதிரி பகுதியில் ஏதாவது உங்கள் வீடு இருக்கா இந்த முன்னாடி ஊருங்க நம்ம வீடு கீழே முல்லைக்குடியா ஊருக்கு பேர் ஏதாவது முல்லைக்குடி ஏதாவது மலர்குடி முல்லைக்குடி ஏதாவது ஒரு பேர் கீழே முல்லைக்குடி இது எப்படி ஏன்னா அதுக்கடுத்த நம்பர் மூணா நம்பர் மூணு தான் கொடி இது எப்படிங்க சொல்கிறீங்க அதான் மூணா நம்பர் தான் கொடி நாலாம் இடம் தான் வந்து தோப்பு நீர்நிலைகள் விவசாய பூமின்னு சொல்லக்கூடியது அப்போ உங்களுக்கு அந்த அடுத்த நம்பர் உங்களுக்கு என்ன நம்பர் மூணாம் நம்பர் வந்துடுது மூணாம் நம்பர் தான் கொடி மூணாம் இடம் தான் கயறு கரெக்டா இப்போ உதாரணமா மேசம் ரிஷபம் மிதுனம் இந்த தான் வந்து திருவாதிரை நட்சத்திரம் வரும் திருவாதிரை நட்சத்திரம் தான் வரும் சாரி தான் வரும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து சர்ப்பத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரங்கிறது ஆழகால விஷமுண்ட நடராஜருடைய நட்சத்திரம் அசரர்களும் தேவர்களும் பார்க்கலல கடைஞ்ச நட்சத்திரம் புரியுதா அதுல இருந்து விஷம் வருது ஆழகால விஷம் வருது அது சர்ப்பத்தின் மூலமா தான் வருது அதனால அந்த கொடி அதாவது அதாவது ஏதாவது மலர்கள் பேர்ல ஏதாவது கொடி இந்த மாதிரி பேர்கள் வரும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா கடகம் விழுந்து நீர் விடாயி அதுக்கு நேரம் ஆப்போசிட் சனி விடா இருக்கிறனால ஒரு ராசிக்குள்ள இன்னொரு ஆப்போசிட் ராசி ஒளிஞ்சு கிடக்கும் சிம்மத்துக்குள்ள கும்ப ஒளியும் கும்பத்துக்குள்ள சிம்ம ஒளியும் கடகத்துக்குள்ள ச மகரம் ஒழியும் மகரத்துக்குள்ளக்க கடகம் ஒழியும் ஆப்போசிட் ராசி எப்போயுமே எதிர் சிந்தனைகளை கொண்டது அது மறைமுகமாக அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்போ கல்லணை போகிற வழியில் சனிங்கிறது கல் நாலாம் தண்ணி ஒரு நீர் தேக்கம் அப்போ க கல்லணை பகுதியை கொண்ட ஊர்வீகம் ஊராக இருக்கும் சரி நீங்கள் பிறந்த பிறகு இடம் மாறி இடம் மாறி ஏதா இதில் அஞ்சா நம்பர் இல்லை அஞ்சா நம்பர் இல்லை தாத்தா வீடு பாட்டி வீடு இடம் மாறி இருந்தீங்களா எப்படி ஏன்னா எங்கள் அம்மா கூட போய் வளரலை அம்மா அப்பா கூட வளரல அம்மா அப்பா கூட ஏன்னா நாலு அடுத்து மூணு வந்துருது நான் தாத்தா பாட்டி கூட தான் ரெண்டாவது ரெண்டு வயசுலேருந்தே அங்கே தான் இருக்கேன் நான் தான் இருக்கேன் தாத்தா பாட்டி வீட்டில் மாதிரி வளர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லுது அதுக்கு பிறகு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இந்த மூணாம் நம்பருக்கு அப்புறம் எட்டாம் படம் பொதுவாக நாலு எட்டு நாலு எட்டு அஞ்சு நான் அஞ்சு எட்டு பத்து எட்டு ஒன்று எட்டு இதெல்லாம் தத்து யோகம் அல்லது இடம் மாதிரி தாத்தா வீடு பாட்டி வீட்டில் வளர்ந்தேங்க அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் அந்த மாதிரி இடங்களா உங்களுக்கு வரும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த நாலு மூணு காம்பினேஷன் வந்து என்ன எட்டு எட்டாம் இடம் ஆதிக்கம் அதிகமாக இருக்கு அதாவது செவ்வாயினுடைய ஆதிக்கம் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால பொறியியல் சம்மந்தமான கல்வி படிச்சிக்கலாம் இன்ஜினியரிங் சம்மந்தமான கல்வி படிச்சிக்கலாம் சரி இதுல என்னன்னு கேட்டிங்கன்னா இதுல ஏழாம் நம்பரும் இல்லை ரெண்டாம் நம்பரும் இதுல இல்லை இல்லை எது இல்லையோ அதைத்தான் தான் நம்ம சொல்லுவோம் அப்போ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சார்ந்த படிப்பு படிச்சுக்கலாம் அதான் என் படிப்பு பிஇ ட்ரிபி தான் என் படிப்பு இது எப்படியா நீங்க சொல்றீங்க இன்ஜினியரிங் ஓகே இப்படி நம்பர் இதுல எது இல்லையா அதான் சாமி தேடுவோம் எது எதுலயே அதான் தெரிவிங்க உங்ககிட்ட பணம் இல்லையா என்ன ஒன்று பணம் பணம் தான் தேடுவோம் ஆமாங்கய்யா நல்ல ட்ரெஸ்ல என்ன ஒன்று நல்ல ட்ரெஸ் வாங்கணும் தான் ஒரு வண்டி வாங்கணும் ஆசை என்ன ஒன்று வீய வண்டி இல்லை உங்ககிட்ட என்ன என்ன ஆசை இருக்கும் வண்டி அப்படியே வாங்கி வண்டி வாங்கணுங்கிற ஆசை தான் இருக்கும் சரி அப்ப அங்க உங்களுக்கு வந்து அது அது சம்மந்தமான ஒரு இது காட்டுது அதே மாதிரியே இதில் ஒன்பதாம் நம்பருங்கிறது வந்து இதில் வந்து எட் இதில் வந்து ஒன்பதாம் நம்பருங்கிறது இதில் ஜாதக இந்த நம்பர் பிரகாரம் இதில் இல்லை இதில் ஒன்பதாம் நம்பர் இல்ல அப்ப தந்தையை பிரிஞ்சு தாயை பிரிஞ்சு நீங்க வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி வந்து மூணாம் நம்பர் ஆதிக்கம் இருக்கு உங்களுக்குள்ள இளைய சகோதரர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது இளைய சோரர் இருக்காங்களா உங்களுக்கு மூத்த ஆள் இல்லையு சொல்லுது இல்ல தான் முதல் நீங்க ஒரு ஆள் சரி இதில் நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடங்கிறது குளம் கோத்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை சுட்டி காட்டக்கூடியது அஞ்சா அஞ்சாம் இடம் தான் இல்லை அஞ்சாம் நம்பர் வந்து எங்க இருக்கு கடைசியா இருக்கு கடைசி அஞ்சாம் நம்பர் இருக்கு அப்ப அஞ்சாம் நம்பர் கடைசியா இருக்கிறதுனால அஞ்சு எட்டாக இருக்கிறதுனால நீங்க இடம் மாதிரி வந்திருக்கீங்க உங்க தாத்தா வீடு பாட்டி வீடு அதான் அஞ்சு எட்டு அஞ்சு பத்து தத்து புத்திர யோகம் தாத்தா வீடு பாட்டி வீடுன்னு சொல்லி படிச்சு வந்திருக்கீங்க அதே மாதிரியே என்ஜினியரிங் சம்பந்தமான தொழில்நுட்பம் பொதுவா செவ்வாதான் வந்து உங்களுக்கு பொறியாளர்னு பேரு அது கூட புதன் காம்பினேஷன் அங்க வந்துருச்சுனாலேயே புதனுக்கான காம்பினேஷன் நான் வந்து என்ன எடுப்பேன்னா மூணாம் நம்பரை பாதிப்பேன் ஏன்னு கேட்டிங்க மூணாம் நம்பரை பாவிப்பேன் ஏன் பாவிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசம் ரிஷபம் மிதுனோம் மிதுனோந்தேன் புதனோட வீடு மூணாவது வீடு அப்போ அந்த இதில் இதில் வந்து எட்டாம் நம்பர் வந்ததினால எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் விருச்சிக வீடாக வந்ததினால அப்போ அங்கே செவ்வாய் புதன் காம்பினேஷனை வச்சு நீங்கள் பொரியல் நாளுங்கிற படிப்பு படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லுது இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் இதில் வந்து ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் அங்கே இல்லைங்கிறனால சுக்கரனோட ஆதிக்கம் அங்கே இல்லைங்கிறனால சுக்கரனுடைய ஆதிக்கம் இல்லேங்கறனால அப்ப அதுல எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சார்ந்த படிப்பு படிச்சுட்டு படிச்ச விட்டு படிக்க வேலை செய்யணும் இப்ப ஆறாம் நம்பர் இல்ல படிச்ச விட்டு படிக்காத வேலை செஞ்சிட்டு இருக்கணும் ரெண்டாம் நம்பர் இல்ல ஏதாவது ஒப்பந்த பணியாளர்கிட்ட வேலை பாக்குறீங்களா சரி இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா மூணாம் நம்பருக்கு கிட்ட எட்டாம் நம்பர் சம்பந்தம் இருக்கு உங்க குடும்பத்துல யாராவது விபத்துல இருந்தவங்க சூசைட் பண்ணி இருந்தவங்க யாராவது இருந்தாங்களா விபத்து சூசைட் பண்ண இறந்தது யாரா இறந்துட்டாங்களா இல்லைங்க யார் இல்லை சரி சரி யாருக்கா இஎன்டி பாதுப்பு இஎன்டி பாதுப்பு மூணு தான் இஎன்டி கண் காது மூக்கு தொண்டை மூணு தான் விரல் யாராவது காது பாதித்தவங்க கண் பேச்சு குறைபாடு உள்ளவங்க த்ரோட்டு பாதித்தவங்க இஎன்டி குறைபாடு உள்ளவங்க யாராக இருக்காங்களா அல்லது வேறு யாருக்காவது அந்த பா யாருக்காவது சர்ஜரி யாருக்காவது அது பண்ணியிருக்கா இல்லையா பாதிப்பு இருக்கவங்க இருக்காங்க யாருக்கு இருக்காங்க உங்கள் வீட்டில் இருக்கா இருக்காங்களா யாருக்கும் தெரியாதது அம்மாவுக்கு தான் இருக்கு அம்மாவுக்கு இருக்கா யாருக்கும் தெரியாது என்ன பார்வை இருக்கு அம்மா என்ன பிரச்சனை இருக்கு வலது காது மட்டும் லைட்டா கேட்காது காது பிரச்சனை இருக்கு காது பிரச்சனை இருக்கு யாருக்கும் தெரியாது சரி அங்க நாங்களும் யாரும் சொல்ல மாட்டோம் சரி இதுல வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் இல்ல ரெண்டாம் நம்பர் வந்து ரிஷப வீடு ஏழாம் நம்பர் துலாம் வீடு நான் டெபினேஷன் கொடுத்து சொல்றேன் சரிதா அப்ப இங்க சுக்கிரனுடைய ஆதிக்கம் இல்லைங்கிறனால ஏதாவது தனலட்சுமி பாக்கியலட்சுமி விஜயலட்சுமி ஜெயலட்சுமி யாருக்கா பேர் இருக்கா அம்மா பேர் லட்சுமி தான் முடியுங்க அம்மா பேர் லட்சுமி இல்லை என்ன லட்சுமி வருது மகாலட்சுமி வரும் எல்லாம் ஒன்று தான் தலலட்சுமி விஜயலட்சுமி மகாலட்சுமி எல்லாம் லட்சுமி தான் சரி லட்சுமின்னு பேர் வருது இங்கே செவ்வாயினுடைய ஆதிக்கம் முதல்ல வர்றதுனால யாருக்கா வேலு மணி அப்படிங்கிற பேர் யாருக்கா இருக்கா தந்தையோட பேர் அப்பா பேர் உங்கள் அப்பா பேர் ஏன்னா முதல் நம்பரில் எத்தனை பேர் வந்துடுது சரி அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பூஜ்யம் வந்துடுது இந்த பூஜ்யம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடமாக எடுத்துக்குவேன் பூஜ்யம் தான் பன்னெண்டாம் இடம் அப்போ அது மீனை விடா நான் எடுத்துக்கிறது அப்போ ஏற்கனவே அபராடு போயிட்டு வந்திருக்கீங்களா எப்படிங்க அதெல்லாம் சொல்றீங்க நீங்க பூஜை என்ன ஒண்ணும் இல்லைன்னு சொல்றது பன்னெண்டாம் இடங்கிறது வேறையும் லாஸ் பண்ணிட்டு போறது சாமி போயிட்டு வந்துருக்கீங்க போயிருக்கேன் போயிருக்கீங்களா சரி வெளிநாடு போயிட்டு வந்திருக்கீங்க போயிட்டு வந்துருக்கீங்க மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இது காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் விருச்சிகம் கல்ஃப் கண்ட்ரி ஏதாவது சவுதியில இருந்தீங்களா கல்ஃப் கண்ட்ரில இருந்தீங்களா சவுதி அரேபியா இருந்தீங்க

அதில் லக்ஸுரியாக ஏதாவது சூப்பர்வைசர் மாதிரி கார் இருக்கு கொடுத்துருந்தீங்களா தனி தனி ரூமியாக தனி கார் எல்லாம் கார் இந்த பேர் இருந்தீங்க சரி இந்த பாட்டி வீடுன்னு சொல்கிறீங்க இல்லையா ஆமாங்கய்யா இது பாட்டி வீடுங்கிறது அங்கே உங்கள் ஊருக்கு வடக்கு பக்கம் எதாவது இருந்தீங்களா ஆத்த கடந்து இந்த பக்கம் இருந்தீங்களா ஆமாம் சொந்த வீடு தாண்டிய வடக்கு பக்கம் உங்கள் ஊருக்கு வடக்கு பக்கம் ஆத்த கடந்து இந்த பக்கம் இருந்தீங்களா ஆமாம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சுற்றியாக இருந்தோம் ஆமாம் இருபது சுற்றியாக இருந்தோம் ஏதாவது லால்குடிங்கிற பகுதியில் ஏதாவது இருந்தீங்களா சொன்னதெல்லாம் ஓகே இது நாள தண்ணி புரியுதுங்களா அஞ்சுங்கிறது குழந்தை லால்னா சிகப்புன்னு அர்த்தம் லால்னா சிகப்புன்னு அர்த்தம் அதாவது ஆற்காடு நவாப் வந்து உங்க ஊர் வழியில படையெடுத்து வர்றாரு வரும் பொழுது அங்க ஊர்ல இருக்கக்கூடிய உங்க ஊர்ல திருச்சுவலா அந்த ஊர் பேரு திரு தவ துறை காட்டுங்க ஏன்னா எனக்கு தெரியும் ஆற்காடு நவாப் படையெடுத்து வர்றாரு வர்ற வழியில அந்த கோபுரம் வந்து சிகப்பு நேரத்துல இருக்குது இது என்ன லால் அப்படின்னு கேட்குற லால் குடி குடின்னா கோயில் அர்த்தம் அது உருதுலையும் குடியிருந்தா வரும் கன்னடத்துலேயும் குடியிருந்தா வரும் தெலுங்குலேயும் குடியிருந்தா வரும் கோயிலுக்கு ரைட்டா அப்போ அவர் வந்து அது இங்கே வைக்க செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கு கடைசியும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் வந்துடுது உங்க நம்பர்ல அதான் விருச்சிக ஆதிக்கம் வந்துடுது அப்போ லால் குடி அப்படின்னு சொல்லக்கூடிய தவம் பண்ணுறதுங்கிறது அஞ்சு எட்டு தான் தவம் பண்றது புரியுதா திருத்தவத்துறைன்னு சொல்லக்கூடியது லால்குடி அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ அந்த லால்குடி பகுதியில் வாழ்ந்துருக்கிறீங்களா ஆமாம் தான் தாத்தா பாட்டியோட சொந்த ஊர் லால்குடி தான் சரி இதில் ஏழாம் நம்பர் இல்லை ஏழாம் தான் பொதுமக்கள் கூடக்கூடிய பகுதி அதில் தான் சந்தைப்பேட்டைங்கிற பகுதியில் இருக்கீங்களா ஏன்னா உங்களுக்கு திருச்சி இல்லை ஏழாம் நம்பர் இல்லை வந்து பாருங்க இல்லை இல்லை ஏழாம் நம்பர் இல்லை சாமி இதுல ஏன்னா இல்ல நம்மளால் தொடர்பு கொண்டு உங்களோட அட்ரஸ் எதுவுமே சொல்ல கிடையாது இது எப்படியா கரெக்டா லாலுகுடின்னு சரியா ஓகே அந்தப்பேட்டைன்றது வந்து ஏழாவது ஏழாவது ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடி இருக்கு அது எப்படியா சொல்றீங்க இது இதுல எது இல்லையோ அதுதான் உங்களுடைய லொக்கேஷன் இருக்கிறது வரும் இல்லாத இல்லாத அதிகமா வரும் சரி சரி அந்தப்பட்டதாங்க சரி இதுல என்னன்னு நினைக்கிறனா மூணாம் இடங்கிறது மான்யூமெண்ட்னு பேரு நினைவு சின்னம்ங்கிற பேரு புரியுதா இதுல ஒன்பதாம் நம்பர் இல்ல இந்த நம்பர்ல ஒன்பதாம் நம்பரே கிடையாது இதுல ஒன்பதாம் நம்பர் இல்ல ஒன்பதாம் நம்பருங்கிறது முதலாளி தலைவர் அரசி அப்படிங்கிறது ஒரு அதாவது ட்ரஸ்ட்டு நிர்வாகம் பெரிய ட்ரஸ்ட்டு நிர்வாகம் பார்க்குறவங்க ஒரு சமுதாய பணி செய்யக்கூடியவங்க சமுதாய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ அந்த மூணு எட்டுங்கிறது கல்லறைன்னு அதை நாங்கள் எடுக்கிறோம் நான் நாலு பன்னெண்டு நா மூணுங்கறை நினைவு சென்னோம் நாலு அதில் பூஜ்ஜியம் அதிகமாக இருக்குது அப்போ ஒரு இறந்த தலைவர்களுடைய பேர் வரும் ஏதாவது வாகூசி நகருங்கடத்தில் இருக்கீங்களா

இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு முதலாளி போல ஒரு நிர்வாகத்துல வேலை பார்க்குறீங்களா ஒரு முதலாளிவாள நிர்வாகத்தில் ஒரு ஒப்பந்த பணியாளர்கிட்ட வேலை பாக்குறீங்களா ஆறாம் நம்பர் இல்ல ஆனா ஒன்பதாம் நம்பரும் இல்ல இதுல மூணு நாலு கான்ட்ர மூணு நாலு சம்மந்தம் இருக்கு மூணுங்கிறது ஒப்பந்தம் நாலுங்கிறது வீடு கட்டுறது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது ரோடு போடுறது அதே மாதிரி ரோடை தோன்றது பாலம் கட்டுறது இந்த மாதிரி யாராவது ஒரு ஒப்பந்த பணியாளர்கிட்ட குடும்பத்து நபருடன் பழக்கம் நட்பு இருக்கிறதா அவருடன் பணிபுரிகிறீர்களா அது எங்க அண்ணன் கம்பெனி தான் ஏன் எனக்கு எனக்கு அண்ணன் கம்பெனி தான் அது கன்ஜெக்ஷன் நேம் வந்து கன்செக்ஷன் தான் பண்றோம் நாங்க தான சொல்றது கிதர நீ சொன்ன மாதிரி ஒப்பந்தக்கார் மாதிரி தான் நான் அவர் கூட வேலை பார்த்துட்டு இருக்கேன் அவ்வளோ ஒரு ஆளுமே வச்சிருக்கிறார் ஆமா என் மராளிமா தான் வச்சிருக்காரு அவர் சரி இங்க மகரத்தினுடைய ஆதிக்கமும் இங்க வந்துடுது பத்தாவது ராசியா அங்க உள்ள தொடர்பு வருது பத்தாவது ராசியில செவ்வா உச்சமடைவார் கடைசியாகவும் உங்களுக்கு அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் அந்த ஆதிக்கத்தினுடைய எண் அங்கே வர்றதுனால மகர வீடாக அது அங்கே வர்றதுனால அதே மாதிரியே இங்கே சனியினுடைய ஆதிக்கம் அங்கே உள்ள வர்றார் சனியினுடைய ஆதிக்கம் வருது அது மட்டும் இல்லாமல் சூரியனுடைய ஆதிக்கமும் இந்த நம்பரில் இருக்குது சூரியனுடைய ஆதிக்கம் எல்லோரும் சூரியனை ஒன்றா நம்பர்வாங்க நான் அஞ்சா நம்பர்னுவேன் ஏன்னா மேச ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் அஞ்சு ரைட்டா சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் ஆதி ஆதிக்கம் வர்றதுனால அப்போ சிம் சூரியனுடைய ஆதிக்கம் சிம்ம ராசி உள்ளே வந்துருச்சுன்னா ஆப்போசிட்ல கும்பராசியை சேர்த்து உள்ள எழுத்துக்கிறோம் அதே மாதிரி ஒரு கும்பராசி சிம்ம ராசியை சேர்த்து எழுத்துக்கிறோம் ரைட்டா சனி சூரியன் ஏதாவது அருண் ஏதாவது பேர் வருதா உங்கள் ஓனர் பேர் அருணோ அல்லது பிரசாத்துங்கிற பேர் ஏதாவது வருதா அவரு அவர் முழு பேர் அருண் பிரசாத்தே இல்லை எனக்கு புரியல நீ எப்படி இது சொல்றீங்கன்னா எனக்கு புரியல இந்த நம்பர்களுக்கு கிடையாது அது ஏன் நம்பர் தானே எப்படி ஓனர் நம்ம பேரை சொல்றீங்க அதான் எனக்கு தெரியல தெரியல உங்க அப்பா பேர் வச்சு இல்லை உங்க அம்மா பேர் வருது இல்ல லட்சுமி கேட்டேன் தால லட்சுமி விஜயலட்சுமி கேட்டேன் என்ன பேர் அம்மா பேர் என்ன லட்சுமி மகாலட்சுமி மகாலட்சுமி லட்சுமிங்கிற பேர் அங்க உள்ள வந்துடும் சரி அதே மாதிரி இதுல வந்து பூஜ்ஜியம் நம்பர் இருக்கு பூஜ்ஜியத்தை நான் வந்து பன்னெண்டாவது வீடு விரைய வீடு மீன வீடு நான் எடுக்கிறேன் அப்ப மீன வீடு விரைய வீடா இருக்கனால ஐஓபி பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்கீங்களா ஐஓபி அக்கௌண்ட் இருக்கா சரி இப்ப அக்கௌண்ட் ஏதாவது ஏதாவது மாத்திருக்கீங்களா

அதை நான் அந்த கோயிலை வச்சு தான் எடுத்தேன் இந்த 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 நம்பர்ஸை வச்சு தான் நான் எடுத்தேன் சரி நம்பர்ஸை வச்சு தான் எடுத்தேன் இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் சிங்கப்பூர்லேருந்து பார்த்தேன் ஹவ இருக்கீங்களான்னு நான் கேட்டேன் சிங்கப்பூரில் காங் அவங்க பேர் வந்து உங்கள் நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் அவர் அவர் பேர் வந்து மெசேஜே எனக்கு போட்டிருக்கார் சிங்கப்பூர்லேருந்து கண்ணன்னு பேர் சரிங்க அவர் பேர் கண்ணன் அவர் பேர் அவர் வந்து அவர் கேட்கும்போது இதுதான் அவருடைய ஃபோட்டோவே இருக்கும் நீங்கள் இந்த இந்த நீங்கள் ஹவுக்காங்களில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் ஸோ இது கேட்க முடியும் இது நம்ம பயிற்சி பண்ண 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 வரும் பயிற்சி பண்ணாமல் அது வராது புரியுதுங்களா சரி அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இல்லை ரெண்டாம் நம்பரும் இல்லை ஏழாம் நம்பரும் இல்லை அது மட்டும் இல்லாமல் மற்ற நில ராசியும் சம்மந்தம் இங்கே வருது இந்த ராசி சம்மந்தம் வருது இப்போ ஏதாவது சமயபுரத்தை ஏரியாவில் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்த்தீங்களா இல்லை ஒன்பா நம்பர் இல்லை அதனால கேட்கறேன் ஒன்பது நம்பர் தான் சமயம் மத வழிபாடு சமயபுரத்தில் வேலை ஓடிட்டு இருக்கு ஓடிட்டு இருக்கு தான் கான்ட்ராக்ட் வேலை ஓடிட்டு இருக்கு சரி சமயோரம் பகுதியில் சரி அது மட்டும் இல்லாமல் இப்ப இந்த இடம் வந்து விக்கிறது உங்களுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க விலை அதிகமாக போக போகாதனால நீங்க விற்க முடியாம இல்ல ரெண்டாம் நம்பர் வித்துரும் மூணுதான் காலி நிலம் அதுக்கு லாஸ் ரெண்டு ப்ராப்பர்ட்டி அதுக்கு லாஸ் எது மூணு முதல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு இது வேண்டாம்னு மாத்தினைங்களா ஏதாவது முன்னாடி மூணாம் நம்பர் இருக்கு அதுக்கு பின்னாடி கிடக்கு ஆமா ஒரு பின்னாடி ஒரு சந்தைக்குள்ள இருந்துச்சு அதனால அது வேணாம்னு சொல்லிட்டு கொடுத்தது மாதிரி வாங்கிட்டு இந்த இடத்த வாங்கினது இந்த இடத்த வாங்கினீங்க இந்த இடத்த வாங்கினது சரி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாத இந்த நம்பர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இல்லை அஞ்சா நம்பர் வருது அஞ்சா நம்பர் வர்றதுனால உங்க தாய் மாமா வெளிநாட்டில் இருக்காரா வெளிநாட்டில் இருக்காரா இல்லை ரெண்டாம் நம்பர் இல்லை ஏதாவது செல்வம்னு பேர் வருதா ஆமா ஐயா அப்புறம் முழு பேர் வந்து வெற்றி செல்வம் செல்வம் வந்துருச்சு இல்ல அவ்வளவு ரெண்டாம் நம்பர் இல்ல ரெண்டாம் நம்பர் தான் பணம் பணத்துக்கு பேர் என்ன செல்வம்னு ஒரு பேர் உண்டு அப்ப அங்க 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 அந்த செல்வம்னு ஒரு பேர் வந்துடும் இது சனியினுடைய ஆதிக்கமும் அங்க உள்ள வர்றதுனால வெற்றி செல்வம்னு எடுத்துக்கலாம் ஸோ மொத்த செல்போன்ல பத்து நம்பர் வந்துடும் பத்து நம்பர் வந்துடும் அப்ப எல்லா ராசிகளும் உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம் அதில் ஏதாவது ஜீரோ வந்துருச்சுன்னா அதை மீனமா மாத்திக்கிறேன் அவ்வளவுதான் மேட்ரு புரியுதா தொழில் தர்மத்தை சொல்லியே கொடுக்குற வெளியில் ஸோ இப்படி கேட்குறாங்க அவங்க அப்படின்னா கேட்குறேன் சரி புரியுதா சரி அதே மாதிரி ரெண்டாம் நம்பர்ல நீங்க ரிஷப் ராசியா ஆமாங்க இல்லை ரெண்டாம் நம்பர்ல ராசி எது மேசம் ரெண்டாம் ராசி எது மேட்ரு அவ்வளவுதான் இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் எங்க சந்திரனுடைய ஆதிக்கம் அந்த நம்பர்ல வர்றதுனால இந்த சந்திரன் பலப்படுறது எங்கன்னு கேட்டீங்கன்னா ரிசர்வ் வீட்டில் ரெண்டாவது வீட்டில் கரெக்டா சரி இதில் வந்து இந்த மூணாம் படங்கிறது காத்தராசி மாய ராசி அப்போ ரிசர்வ் ராசி ரோஹி நட்சத்திரம் பண்ணி கரெக்டுங்கய்யா மாயக்கண்ணே மாயக்கண்ண ரோஹி நட்சத்திரம் ஸோ இது வந்துடும் அது போக உங்க வீட்டில் வேற யாராவது வாத்தியவள யாராவது பார்த்தாங்களா இல்ல நீங்க ஏதாவது டீச்சிங் டீச்சிங் எதாவது நான் பண்ணா எங்க பண்ணீங்க நான் அந்த படித்து முடித்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் வந்து டியூஷன் எடுத்தீங்களா எஸ்ஆர்எம் காலேஜில் கிளாஸ் எடுத்திருக்கேன் ரோபோட்டிக்ஸ் கிளாஸ் இதில் ஒன்பா நம்பர் இல்லை கிளாஸ் எடுத்திருக்கேன் ரோபோட்டிக்ஸ் காட்டாங்குளத்தில் இருந்தீங்களா இல்லை இங்கே சென்னையே கிடையாது திருச்சி எஸ்ஆர்எம் திருச்சி எஸ்ஆர்எம்ல பண்ணி வருது வந்து என்ன சொல்கிறது கான்ட்ராக்ட் பேஸில் என்ன சொல்கிறது அவங்களுக்கு ரோபோட்டிக்ஸ் கிளாஸு அப்புறம் நாகப்பட்டினத்தில் அவங்களுக்கு ரோபோட்டிக்ஸ் கிளாஸு ம் திருச்சி சுற்றி ஒரு அஞ்சாவது கா கல்லூரியில் அப்புறம் ஸ்கூலில் தான் எடுத்திருக்கேன் டீச்சர் எடுத்திருக்கேன் டீச்சர் நானே பண்ணியிருக்கேன் படிக்கும் காலத்தில் சைக்கிள் பேப்பர் போடுறது பால் பாக்கெட் போடுறது சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு வருமானம் ஈட்டி படிச்சீங்களா ஆமா ஐயா ஏன்னா இதுல மூணாம் நம்பர் இல்ல ரெண்டாம் நம்பர் இல்ல ரெண்டு ஆரம்ப கால கல்வி ஆரம்ப கால கல்விக்கு ரொம்ப உழைச்சி படிச்சிருக்கீங்கன்னு இதுல சொல்லுது இந்த தான் படிச்சேன் நானதா இந்த வேலையெல்லாம் பாக்கவே முயற்சியில படிச்சிருக்கேன் முதல்ல என்ன சொந்த இதுல எனக்கு தேவையானது நானே வாங்கிப்பேன் படிச்சு வாங்கிட்டீங்க சரி அது மட்டும் இல்லாம ஆஹ் இல்ல மூணாம் நம்பர் இருக்கறதுனால புதனோட ஆதிக்கம் இருக்குறதுனால மூணு எட்டு அந்த அடுத்தடுத்து இருக்கறதுனால ஒண்ணு சாரநாதன் கல்லூரி அல்லது கேர் காலேஜ்ல படிச்சிக்கலாம் ஐயா இது எப்படி ஐயா நீங்க கேட்கறது ஓகே நான் இல்லைன்னு சொல்லுங்க அது எப்படி எப்படியா கரெக்டா கரெக்டா எப்படி இடத்த பொறுத்து எடுத்துருவீங்க ஐயா கரெக்டா இப்ப திருச்சினா திருச்சிக்குள்ள போயிருவேன் அவ்வளவுதான் மேட்ரு ஆமா ஐயா சென்னைன்னா சென்னைக்குள்ள வந்துருவேன் இப்ப உதாரணமா எடுத்தீங்கன்னா இப்போ ஒரு இப்ப சென்னையில ஒரு ஒரு செல்போனை வச்சு கேட்கறாங்க ஒன்னா நம்பர் அதிகமா இருக்கு டக்குன்னு என்ன உடனே மேசை ராசிக்குள்ள போயிருவேன் அந்த மேசை ராசிக்குள்ள போரூரு இதெல்லாம் வந்துரும் போரூர் வரும் அது மட்டும் பார்த்தீங்கன்னா சூளை மேடு வரும் சூளை வரும் இந்த மாதிரி பகுதிகள்லாம் அதுக்குள்ளே வரும் அப்போ அந்த அடுத்தடுத்து தொடர் ந நம்பர்ஸ் இருக்கு இல்லையா அதை வச்சு எடுக்கிறது தான் அதே மாதிரி அந்த சாரநாதன் கல்லூரி அல்லது அந்த கேர் காலேஜ் இந்த மாதிரி காலேஜில் தான் படிச்சுக்கலாம்

சாரநாதர் ஸ்தூபியில் போய் பாத்தீங்கன்னா அசோக சக்கரம் தான் இருக்கும் புத்தருடைய அந்த இவரு அசோக மன்னருடைய சின்னம் தானே இந்தியாவுடைய அரசாங்கத்தினுடைய சின்னம் அப்ப அஞ்சாம் நம்பர் அதுல நாலு சிங்கம் இருக்கா இல்ல அஞ்சாம் நம்பர் இருக்கா இதை வச்சு தான் நான் சாரநாதன் கல்லூரின்னு கேட்டேன் ஆமா அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்ஹம் அஞ்சாம் நம்பர் இதுல இருக்கு அஞ்சுங்கிறது படிப்பு அஞ்சுங்கிறது உயர்கல்வி ரைட்டா பிஹெச்டி நான் கல்லூரிக்கு மேலே போனாலே நான் வந்து அஞ்சாம் இடத்தை பயன்படுத்துறேன் பிஹெச்டிங்கிறது உயர்நிலை உச்சபட்ச கல்விங்கிறது அது அதுக்கும் அஞ்சாம் நம்பரை பயன்படுத்துறேன் நாலாம் நம்பரையும் பயன்படுத்துவேன் இங்கே அஞ்சாம் நம்பர் வந்துடுது அப்ப அஞ்சாம் நம்பர் வந்ததுனால அப்போ அந்த சா அந்த சாரநாத் ஸ்தூபியில் இருக்கக்கூடிய நம்ம இந்திய அரசாங்கத்தினுடைய அந்த சிங்க முத்திரை சிம்மே அஞ்சாம் இடமே தானே அதனால சாரநாத் கல்வியான்னு சேர்த்துக்கிட்டேன் கூட சேர்த்துக்கிட்டேன் எனக்கு அதுதான் இன்னும் ஆச்சரியமாகவே இருக்குதா அஞ்சாம் இடம் தான் எடுத்து பாத்துக்கிறது அஞ்சாம் மடம் குழந்தை குழந்தை என்ன பண்ணுவைய கேடு பார்த்து குழந்தைய பார்த்துப்பா பார்த்து வச்சுக்கப்பா கீழ விழுந்துற போகுது சொல்றமா இல்லையா ஏய் வண்டி ஓட பா கதவை திறந்து விட்டு வச்சுருக்கேன் குழந்தைய வீடுக்குள்ளி கதவ போட்டு சொல்லுதமா இல்லையா சொல்றாங்க சொல்லுவோம் இதுல என்ன பிள்ளை வளக்காத விட்டு வெளியில விட்டுட்டீங்கல்ல தூக்கி போல சொல்லுவான் ஊர் பக்கம் அப்ப அஞ்சாம் தான் கேர் எடுத்து பாக்குறது அதனால கேர் காலேஜான்னு கேட்டேன் அதுதான் என்னமா எனக்கு காலேஜ் சொல்றீங்க சரி அதே மாதிரியே மூணாம் இடம் அந்த இந்த இதுல வந்து இதுல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு எட்டு இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு எட்டு இருக்கு அப்போ நாலு எட்டு இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் இல்லை இதில் ஆறாம் நம்பர் இல்லை அதில் இட் அதில் மூணாம் நம்பரும் அங்கே காம்பினேஷன் வந்துடுது இப்போ ஏதாவது ஒரு விபத்தோ நாய் ஏதாவது குறுக்க வந்து ஏதாவது விபத்து நடந்துச்சா நீங்கள் எதாவது நாய் உங்கள் காரில் ஏதாவது அடிபட்டுச்சா எதாவது காரோ டூ வீலரோ

பதினொன்றாம் இடம் மூத்த சகோதரம்னு பேர் ஏழாம் இடங்கிறது கலத்திர வீடுன்னு பேர் கரெக்டுங்களா காலபுருஷன் அடி காலபுருஷனுக்கு அடிப்படையில் அது ஏழாம் இடம் தான் கலத்திர வீடு அப்போ இதில் வந்து எட்டாம் இடமும் இங்கே தொடர்பு வருது அப்போ இதில் ஆறாம் நம்பர் இல்லை இன்னொன்று உங்கள் இளைய சகோதரர் பேர் எதாவது புருஷோத்தமன் எதாவது பேர் வருதா ஐயா எப்படி பேர சொல்லுங்க புருஷோத்தமன் தான் சரி இல்லை படிப்பு வந்து ஏதாவது கேட்ரிங் சம்மந்தமான படிப்பு யார் படிச்சிருக்கா உங்க வீட்டில் தம்பியா உங்க தம்பி தான் படிச்சிருக்காங்க சரி ஓகே அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று ஆகும் இப்போ எதாவது உங்கள் நிர்வாகத்தில் உங்கள் 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 ஓனர் உங்களுக்குன்னு ஏதாவது ஒப்பந்தமோ எதுக்கான ஒரு முயற்சி செஞ்சு தரேன் அதை எடுத்து செய்யுங்க ஏதாவது ஒரு அரசியல் தலைவரை முக்கியமான ஒரு நபரை சந்திக்கிறதுக்கோ எதுக்கான முயற்சி எடுத்துக்கலாம் அல்லது ஏதாவது ஒப்பந்த பண்ணி ஏதாவது எடுத்ததை உங்களுக்கு தாரேன் பொறுப்பா பார்த்துக்கங்கன்னு ஏதாவது ஒண்ணு ஒரு அஞ்சு சரி சரி என்ன இருக்கீங்க ஒரு பெரிய அமௌண்ட்டு எடுத்துறேன் அப்படின்ற மாதிரி வந்து புதுசா எடுத்துரு ஒப்பந்த பண்ணி எடுத்து தாரேன் நீங்க முதலீடு போட அவர் ஹெல்ப் பண்றேன்றாரு சரி அது கிடைக்கும் செய்யுங்க படிப்படியா வளர்ந்து வரலாம் ஒப்பந்த படியே பண்ணலாங்களா இந்த இந்த செல்போன் நம்பர் அடிப்படையில் படிச்ச விட்டு படிக்க வேலை செய்யணும் இருக்கு இதுல டீச்சிங் வேலை எல்லாம் பண்ணிருக்கிறீங்க ஓகே இப்ப அந்த ஒப்பந்த பண்ணி உங்களுக்கு செய்யலாம் செய்யலாம் அதுக்கான யோகம் உங்களுக்கு நல்லா இருக்கு சரிங்க யோகம் நல்லா இருக்கு நல்லா செய்யலாம் இல்ல சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைய இருக்கு சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைய இருக்கு அதனால இப்ப சாரதி மாதிரி அவருக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க வண்டியும் ஓட்டுறீங்க பாத்துக்க வச்சிருக்காரு சரி இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்மத்தனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் அங்க இல்ல ஏழாம் நம்பரும் இல்ல சூரியனுடைய ஆதிக்கம் இங்க நான் அஞ்சாம் நம்பரை தான் சூரியன் எடுத்துக்குவேன் அதாவது ராசியை வச்சு நான் அதை சூரியன் வீடு எடுத்துக்குவேன் அப்போ இங்கே ச உங்களுடைய உங்களுடைய நட்சத்திரமே அங்கே ரோகிணியாக வர்றதுனால சந்திரன் தான் முத்துக்கான விஷயம் சந்திரன்தான் முத்து அப்போ முத்துக்கான கிரகம் சந்திரன் சூரியன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சூரியனுடைய வீடு கொடி என்னென்னா சிம்ம கொடி அப்போ சிம்ம கொடியாக வர்றதுனால அந்த அந்த சூரியனுடைய இது வந்து சிங் அந்த சிம்ம ராசினுடைய தன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா அதனுடைய உருவம் வந்து சிங்கம் ஏதாவது நீங்கள் தப்பா எடுத்துக்கலனா

அதே ஏரியாலே வச்சிருக்கீங்களா அல்லது திருச்சி பகுதியில் போய் கட்டலாம்னு ஏதாவது ஐடியா இருக்கா இல்லையா இந்த இடத்த வித்துட்டு எனக்கும் தம்பிக்கு சேர்த்து ஒரு இடம் வாங்கி திருச்சியில் வீடு கட்டலாம் ஐடியா வச்சிருக்கீங்க திருச்சியில் வீடு கட்டலாம்னு ஒரு ஐடியா இருக்கு ஏதாவது கே நகர் பகுதி பாக்குறீங்களா ஆமா அங்கதான் ஆளு வீடு தங்கியிருக்கேன் இப்போ அங்க இருக்கீங்க கே கே நகர்ல இருக்கீங்களா தங்கியிருக்கோம் அதான் காட்டுது இந்த நம்பருக்கு அதான் காட்டுது இப்படி இந்த நம்பர் வச்சு சொல்லலாம் ஆனா இதை வச்சு பரிகாரம் சொல்ல முடியாது பலன் சொல்லிட்டே போகலாம்

ஏழாம் நம்பர் நிறையா இருக்கிறதுனால அதாவது அதாவது கல அதாவது ஒரு நம்பருடைய ஆதிக்கம் அதிகமாகிடுச்சுன்னா இப்போ ஒரு ஒரு ஜாதகம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க நம்பரை நான் பார்த்துருவேன் சரி வாங்கினோடனே கல்யாணம் இல்லையா குழந்தை இல்லையா ஏதாவது சிக்கல் இருக்கா வழக்கு இருக்கான்னு கேட்டுருவேன் நம்பரை வச்சு நிறைய பேருக்கு இந்த ஜாதகத்தை வாங்கினோடனே அவங்க ஃபஸ்ட்டு அவங்க நம்பர் கொடுத்துருவாங்கல்ல நான் நான் தானே கூப்பிட்டு பேசுகிறேன் கிளைண்ட்டுக்கு நான் தான் கால் பண்ணி பேசுகிறேன் எல்லாருக்கும் தெரியும் அப்போ அதில் அஞ்சா நம்பரே அதிகமாக இருக்கும் இன்னும் குழந்தை பிறந்து போயிருக்கும் காரக பாவனாஸ்தின்னு அதுக்கு பேர் ஒன்றும் குழந்தையே இருக்காது இல்லை குழந்த பிறந்து போயிருக்கும் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த பிரச்சனத்தில் இப்போ உங்களுக்கு வந்து இந்த நம்பரில் வந்து அதிகமாக ஏழாம் நம்பர் இருக்கிறனால ஸோ இப்போ வந்து திருமணத்துக்கான விஷயம் த கொஞ்சம் தள்ளி போடுங்க அதுக்கான வயசு இன்னும் வரலை ஸோ இன்னும் அதுக்கான காலகட்டம் இருக்குது ஆனால் நல்ல மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய நிலைமை உங்களுக்கு வரும் நிறைய ஒன்னா நம்பர் அதிகமான ஆதிக்கம் உள்ள நம்பரா வச்சுக்கோங்க நாலு ஒண்ணு மூணு ஒன்னு அஞ்சு ஒண்ணு இப்படி இருக்கிற மாதிரி ஒரு நம்பர் நீங்க வச்சுக்கோங்க வேண்டுதலாயி பெண்டிங் இருக்கா ஏன்னா இதுல போற ஏழாம் நம்பர் வந்துருச்சு வீடு தராசு வீடு இதுல மூணாம் நம்பர் நிறைய இருக்கு மூணு காற்று வீடு துலாமும் காற்று வீடு கும்பமும் காற்று வீடு அது வாயு வீடுன்னு பேரு ரைட்டா அப்ப இருக்கு ஏதாவது துலாபாரம் கொடுக்குற வேண்டியிருக்கா துலாபாரமா என்ன வேண்டுதல் வச்சிருக்கியா துலாபரமே

ரிசபராசி நலராசி ரிசபராசி நலராசி உங்களுக்கு ரெண்டாம் நம்பரை எதுலையுமே இல்லை இதுலயும் இல்ல அதுலயும் இல்ல ரைட்டா அது நலராசி உங்க முதலாளி ஏதாவது உடையார் சமுதாயத்தை சார்ந்தவரா நிலமுடையார் ரெண்டாம் நலராசி அதனால திருமணத்தை தள்ளி போடுங்க அப்புறம் வந்து நீங்க உங்களுடைய உழைப்பு முதலாளி ஆகணும் நிர்வாகம் பண்ணணும் கூட்டு முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய நம்பர்ஸா இருக்கு ஏழாம் நம்பர் நிறைய இருக்கு ஒன்பதாம் நம்பர் நிறைய இருக்கு அப்போ நல்ல ஒரு முதலாளிட்ட வேலை நம்பர் சொல்லுது நல்ல ஒரு முதலாளிட்ட வேலைவாக்குறீங்க ஒரு ஒருத்தர வச்சிருக்காருன்னு இந்த சொல்லுது ஒரு ஆளா வச்சிருக்காங்க சரிதா ஸோ அவரோட இணைஞ்சு செயல்பட்டா வெற்றி அடையலாம் அவர் ஒரு அவருக்கு ஏதாவது தொலாராசி தொலா அலக்கன்னு ஏதாவது வருதா துளாராசியோ சுவாதி நட்சத்திரமோ ஏதாவது வருதா அவரு

ஏன்னா இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பிளாட்டினா இதுலயும் இதே வேலையா இருக்கணும் சினிமா பார்க்க கூடாது நான் என் கூட யார் வந்தாலும் சரி எந்த ஜோசியர் வந்தாலும் சரி தேவையில்லாம பேசாதீங்க ஏதாவது ஒரு ஜோசியரை பத்தி ஏதாவது அதை பத்தி பேசாதீங்க சார் உங்களை மாதிரி விட்டுருங்க அதான் விட்டுருங்க எனக்கும் அந்த ஒரு உணர்வு வரும் நடா நம்மளை கான்செப்டை பேசுகிறாங்க வைக்கிறாங்கன்னு வரும் அதை இப்போ நான் அது விட்டுட்டேன் என்னுடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் குருநாதரை பார்க்கும்போது நீயே அதை பார்க்க நீ மேலே போ அப்படின்ற ஒரே வார்த்தை நீயே அது பின்னாடி ஒரு பின்னாடி இருக்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு முன்னாடிக்கு என்ன இருக்குது அதை பாரு பின்னாடி நாலு பேர் நாலு பேர் சொல்லத்தான் ஜீவான் உன் மெத்தட சொன்னால் சொல்லிட்டு போகிறான் நாலு காசு சம்பாதிச்சு சாப்பிட்டு போகிறான் போ சந்தோஷமாக இருப்பிட்டு விடு அப்படின்னு ஐயா அதுக்கு இல்லை என் நம்ம நம்ம கஷ்டப்பட்டு பேசுகிறனால பேசுகிறாங்களே அதே மாதிரியே இந்த இந்த ஒவ்வொரு என்ன இதே மைண்டாக இருக்கிறனால அதில் இருக்கேன் ஸோ இதை விட்டு வெளியில் போயிட்டோம்னா வேறு எதுக்காவது நம்ம யார் என்ன பண்ணுறோம் அதை பார்த்துட்டோம்னா இதுக்குள்ளே வர முடியாது இதுக்குள்ள இதுக்குள்ளே வர முடியாது ஸோ நான் இந்த மொபைல் நம்பரை வச்சு சொல்கிறது இது ஒரு இதே வேலையை டெய்லி யாராவது ஒரு ஆளுக்கு கேட்டுருவாங்க பழகுன நண்பர்கள் கேட்பாங்க யாராவது ஒரு ஆள் கேட்பாங்க கேட்டுட்டு நான் என்னுடைய நம்பரையே வந்து நான் எடுத்து செலக்ட் பண்ணி அப்புறம் தான் எனக்கு வளர்ச்சி

ஒன்றில் விடுபட்டதை இன்னொன்றில் வச்சுக்கோங்கன்னு சொல்லுதேன் அதிகமாக எட்டாம் நம்பரும் அதிகமாக ஆறாம் நம்பரும் வச்சுக்காதீங்கிற புரியுதா ஸோ இது வந்து மொபைல் ஃபோனை வச்சு மொபைல் நம்பரை வச்சு இப்படி சொல்லலாம் இல்லை அதான் சரி அதான் எனக்கு புதுவாக கடைசியாக இப்போ சொன்னதுதான் அது பஜாஜில் என்ன வண்டி இருக்கு நான் இப்போ அதிகமாக என் காரை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் அது எப்படி பிளாட்டினான்னு சொல்றீங்க பஜாஜ் சுகர் தான் பிளாட்டினம் சரிங்க பிளாட்டினம் வந்து என்ன கலர்ல இருக்கும் வெள்ளை கலர்ல இருக்கும் சுகருடைய நிறைய வெண்மை அதனால பிளாட்டினான்னு கேட்டேன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆனால் கன்னி ராசியை தான் நான் பஜாஜுக்கு பயன்படுத்துறேன் கன்னி ராசியை தான் பின்ன பஜாஜ் ஏன்னா டூ வீலர் வச்சிருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் ஃபைனான்ஸ் கொடுக்கறது அதுதான் கன்னி ஆறாம் இடம் புரியுதா அதனால பயன்படுத்துறேன் அதே கன்னி ராசியை நான் கூண்டாய்க்கும் பயன்படுத்துறேன் இது யார் வேணா எடுத்துட்டு போறது சொல்றோம் கூண்டாய் நான் அதை அந்த டாய்ஸ் வீடு ரைட்டா ஸ்கோடாவுக்கு வந்து நான் மிதன ராசியை பயன்படுத்துறேன் ஏன்னா ஸ்கோடாவில் வந்து ஒரு பறவை பறந்த மாதிரி இருக்கும் மிதனம் பறவை வீடு இது நம்ம யோசிச்சதை யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்கல வச்சு ரூம் போட்டா சொல்லி கொடுத்தாங்க பயிற்சி தான் குருநா குருநாதர்கள் பயன்படுத்தினதை பார்த்து வந்தது தான் குருநாதர் எப்பயுமே கூட இருக்க முடியாது சாதாரத்தை வாங்கி பார்க்காம கூட இருப்பாங்க நம்ம முயற்சி தான் நம்ம இதுதான் புரியுதா அப்போ நம்ம ஆல்ரெடி பிரபஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு அதன் அடிப்படையில் தான் அமையுது உங்க ஊர் பக்கத்தில் இங்க இப்ப யாராவது

அவங்க பேரை மட்டும் கேட்டுக்கிட்டா போதும் அந்த பேருக்கான கிரகத்தை லக்னமாக வச்சு சொல்கிறேன் இதான் மெத்தட் உங்கள் ஜாத்தில் இப்போ எல்லா உங்கள் ஜா இப்போ உதாரணமாக வந்து இப்போ ஒருத்தர் வந்து சுரேஷன் ஒருத்தர் வர்றாருனா அவர் பேர் என்ன சுரேஷ் சுரேஷுக்கான கிரகம் உங்கள் ஜாத்தில் இருக்கும்ல அதை லக்னமாக போட்டு சொல்கிறோம் இவ்வளோதான் ஸோ இது ஜோதிடத்தில் இது ஒரு மிராக்கிள் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு அவங்களுக்கு தான் கொடான கொடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன் உங்களுக்கு நான் இண்டிவிஜுவலாக அப்புறம் உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்துட்டு ஏன்னா பரிகாரத்தில் சொல்ல முடியாது சரிங்க இது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் புரியுதா என்னுடைய உங்களுக்கு வந்து என்னுடைய வீடியோவில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க சரிங்க கண்டிப்பாக அந்த டயத்தை கூப்பிடுங்க அவங்க அட்டன் பண்ணுவாங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு பலன் எல்லாமே சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி பலன் சொல்லிவிட்டு சொல்லிட்டீங்க ஸோ எதிர்காலத்துக்கு என்ன பரிகாரம் செஞ்சால் உங்கள் ஜாதத்தில் என்ன சத்கர்மா என்ன இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு பரிகாரம் சொல்லி உங்களுக்கு பலன் சொல்கிறேன் ரொம்ப நன்றி வந்ததுக்கு வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்